வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அது ரொம்பவே ஒரு மோசமான காலகட்டங்க. ஏன்னா வச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா இந்த கலப்படம். அது இந்த கலப்படம்ன்றது நம்ம காலில் போடுற செருப்புலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற பால் பவுடர் வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே இந்த கலப்படம் இருக்குது. கலப்படம் இல்லைன்ற விஷயத்தை காட்ட முடியாத லெவலுக்கு ஆகிப்போச்சு இந்த நிலைமை. இப்படியாப்பட்ட கலப்படத்தை ஒரு தனி மனிதனாக நம்மளால் தடுக்க முடியுமானா? நோ. அதெல்லாம் நம்ம ஒரு மனுஷனாக இருந்து அதை தடுக்கவே முடியாது. அதே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களா பார்த்து திருந்தால் தான் உண்டு. அதான் இந்த சொல்லுவாங்களே, திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை தடுக்க முடியாது மாதிரி கலப்படம் பண்ணுறவங்களாவது யோசிக்கணும். ஐயோ இதை யார் சாப்பிட போகிறாங்க, நம்ம குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை தானே சாப்பிட போகுது, இதை நம்ம மாதிரி இன்னொரு மனுஷன் தானே சாப்பிட போகிறான், அவனுக்கு என்ன ஆகுது, ஐயோ இவ்வளோ நம்ம மருந்து போகிறோமே அப்படி இப்படின்னு யோசிச்சா தான் அந்த கலப்படம் நிற்கும். பட் ஆனால் என்ன, இதை மாதிரி யோசனைகள் எல்லா மனுஷனுக்கும் வரணும்னு தோணும். ஒரு மனுஷனாக போனானா அவன் நல்லவனாக இருக்கணும்னு தான் யோசிப்பான் ஃபஸ்ட்டு விஷயம். பட் ஆனால் லாபத்து மேலே இருக்கிற ஆசை அது எல்லாத்தையும் கம்மி பண்ணுறோம். சரி, இந்த லாபத்து மேலே இருக்கிற ஆசையை கூட ஒரு வகையில் மன்னிச்சு விட்றலாங்க. ஏன்னா எல்லாருக்குமே லாபம் மேலே ஆசை இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ போகிறேன்னா அதில் வியூஸ் போகும், எனக்கு அமௌண்ட் வரும், அதுமாரி எனக்கும் லாபத்து மேலே ஆசை இருக்குது, எல்லாருக்குமே லாபத்து மேலே ஆசை இருக்கும். பட் ஆனால் அந்த லாபத்து மேலே ஆசை இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு அவங்க லாபத்தை குறைச்சிக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸை கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த லாபத்து மேலே வெறின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதை மாதிரி விஷயங்களால் தான் ஏகப்பட்ட கலப்படங்கள் ஏகப்பட்ட விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படியாப்பட்ட பெட்ரோல் நம்ம பைக்குக்கு போடுற பெட்ரோலை மட்டும் விட்டுருமான்னு அதுலேயும் ஏகப்பட்ட கலப்படங்கள் நடக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், இந்த பைக் பெட்ரோல் பைக்காக இருந்தாலும் சரி பெட்ரோல் அதான் பெட்ரோல்னு வச்சுங்க, பொதுவாக பெட்ரோலை பியூரிட்டியை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதுவும் வீட்டிலேயே எந்த வித எக்யூப்மெண்ட்ஸும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சின்ன குழந்தையாக இருந்தால் கூட டெஸ்ட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் ஆனால் நான் உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ, சரி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் பார்த்தோம்னா வச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு நார்மலான ஒயிட் பேப்பருங்க, இந்த ஒயிட் பேப்பரு. அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான்னு பார்த்தோம்னா உங்கள் எந்த பெட்ரோல் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வச்சிங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், உங்கள் கை சுத்தமாக இருக்கான்னு பார்த்துங்க, விரல் சுத்தமாக இருந்தால் அதில் லைட்டாக ரொம்பலாம் வேணாம், லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் இப்படி வச்சா போதும். ஏன் ஒரே ஒரு ட்ராப் வைக்க சொல்லணும்னா வச்சுக்கலாம், நீங்கள் நிறையா ஊற்றிடலாம், அது காயறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். சரிங்க பாருங்கள், அப்படியே செல்லுன்னு காஞ்சிடும். காஞ்சிட்டு இதை மாதிரி அங்கே ஒரு மார்க் இருந்துச்சுன்னா வச்சிங்கன்னா அது ஒரு கலப்படம் பண்ண பெட்ரோல், இதுவும் ஒரு கலப்படம் பண்ண பெட்ரோல் தான். இது நான் எங்கே வேணால் இது மாதிரி லோக்கலாக விற்பாங்களோ ஒரு சில இடத்துலாம், நம்ம இந்த எமர்ஜென்சிக்காக போய்ட்டு நம்ம ஒரு சில இடத்துல பெட்ரோல் வாங்கி போடுவோம், அதுமாரி இடத்துல இதை மாதிரி கலப்படமான பெட்ரோல்கள் தான் விற்பாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு டாட் தெரிது பாருங்கள். இதே ஒரு நல்ல பியூரான பெட்ரோலாக இருந்தால் வச்சுங்க, நம்ம இதை அந்த இடத்துல பெட்ரோல் வச்சோம்ல உங்களோட அடையாளமே தெரியாது. அப்படியே நான் அப்படியே காஞ்சிட்ட பிறகு அப்படியே ஒரு நார்மல் ஒயிட் ஷீட் மாதிரி ஆகிடு. நான் இப்போ அதுவும் ஒரு காட்டுறேன் எக்ஸாம்பிள். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த கிளாஸில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா ஒரு நல்ல பெட்ரோல், இது வந்து ஒரு நல்ல பெட்ரோல் பங்கில் வாங்குது, நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டோம். சரி, இப்போ நம்ம இங்கே தானே வச்சோம் இந்த கலப்படமான பெட்ரோல், ஒரு டாட் தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி லைட்டாக ஒரு இது வச்சிட்டோம். இப்போ இது காயிட்டோம், நல்லா ஊதி விடுங்க, காற்றுல இப்படி இப்படி பண்ண விடுங்க. பாருங்க டிஃப்ரென்ஸு, அது அப்படியே நான் இன்னும் காய காய நம்மளுக்கு அப்படியே அந்த டிஃப்ரெண்ட் இது, நம்ம அந்த இடத்துல பெட்ரோல் விட்டுறோன்றதே தெரியாத அளவுக்கு அப்படியே நார்மல் பெட்ரோல் ஷீட்மா நல்லா காயணும். நல்லா காஞ்சிடுச்சுன்னா இங்கே பாருங்க நம்ம பெட்ரோல் விட்ட இடம் எங்கேயா தெரியுதா? பட் ஆனால் இங்கே பாருங்க கலப்படம் பண்ண பெட்ரோல் விட்ட இடம் அப்படியே ஒரு மார்க் மாதிரி தெரியுதா? இந்த பெட்ரோல் எங்கே தான் விட்டனே தெரியல, அப்படியே நார்மல் ஷீட்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் இதை பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன், எந்த வித கட்டு கிட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு டிராப் பெட்ரோல் எடுத்துக்கன்னா இப்படி வைக்கிறேன். செகண்ட்ஸை கூட நான் சொல்லினே இருக்கிறேன் பாருங்க. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா வச்சுன்னா 1, 11, 12, 13, 16, 17, 16, 17, 18, 19, 20, 21, 22 நான் வேணால் இப்படி கையை ஆட்டே இருக்கேன். அப்படி நம்மளுக்கு கட் பண்ண முடியாது இல்லையா? பாருங்க அப்படியே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு மாறினே இருக்கா. சரி, இப்போ 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39 அப்படியே 40, 41, 42, 43, 44, 45 இதை பாருங்க அது மறைஞ்சி போச்சு. நம்ம எங்கே தான் பெட்ரோல் விட்டன்றதே தெரியலையா? இதே தான் நம்மளுக்கு டிஷ்யூ.
இருக்கும். பட் ஆனால் அந்த கலப்படம் பண்ண பெட்ரோல் அப்படியே இந்த ரெட் கலர் டாட் மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கலப்படம் பண்ண பெட்ரோல் வந்து ரெட் கலரில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதிகபட்ச டைம் வந்து இந்த கருப்பு கலர் வட்டம் மாதிரி அப்படியே இதே மாதிரி வட்டமாக இருக்கும். பட் நம்மளுக்கு இது மாதிரி பியூர் பெட்ரோல் பார்த்துங்க, லைட்டாக கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், சரிதா? இது மாதிரி நம்மளுக்கு பியூர் பெட்ரோல்னு பார்த்தோம்னா இது மாதிரி அப்படியே பேப்பரே அப்படியே நார்மல் ஷீட்டாக இருக்குது பார்த்திங்களா, எனக்கு தெரிஞ்சு ஓகே. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நீங்களும் பெட்ரோல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது, யாராருக்கு கெட்ட ரிசல்ட்ஸ் கிடச்சிதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இப் சப்போஸ் நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பேட் ரிசல்ட்டு, அங்கே பெட்ரோல் சரியில்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பெட்ரோல் பங்க்கில் சொல்லலாம், இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நஷ்டஈடு நம்மளுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். பட் ஆனால் செக்கிங் கரெக்டாக இருக்கணும். நம்ம எதாவது தப்பு பண்ணி போய் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மேலே ஃபைனை போட்டுருவாங்க, அதில் ஞாபகமாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரி நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா வச்சுன்னா அந்த பெட்ரோல் ஒரு சின்ன மூடியில் வச்சுருக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி மூடி கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்கணும். இல்லைன்னா வச்சிங்களா அந்த பிளாஸ்டிக் நம்ம பெட்ரோலோட கரைஞ்சி கலக்க ஆரம்பிச்சிடும், அதுவும் அது மாதிரி ஒரு டாக்டர் கிரியேட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தின், அதை நான் அந்த கடைசியில் அந்த வாட்டர் சொன்னல அதுமாரி விஷயத்துலேயே வச்சு டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லேட்டர்.